டேஸ்ட் தி டெய்லி. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஐந்தாவது நாளாக இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் காலை 9 மணிக்கு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடும், காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை கழக நாடாளுமன்ற நிர்வாகிகளோடும், பிற்பகல் 3:30 மணிக்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற கழக நிர்வாகிகளோடும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. தற்பொழுது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளோடு, குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட வேட்பாளர், அதே போன்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்துடைய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த 5வது நாள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 10ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. 10ஆம் தேதி காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 11ஆம் தேதி சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி அரக்கோணம், தஞ்சாவூர், திருச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 4வது நாள் சனிக்கிழமை சிதம்பரம், மதுரை, பெரம்பலூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு 5வது நாளாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக தற்போது நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5ஆம் தேதி இதற்கான முக்கிய அறிவிப்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார்கள். மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக 17ஆம் தேதி மட்டும் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும், அது குறித்த அந்த ஆலோசனை கூட்டம் எந்தைக்கு நடைபெறும் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பொருத்தமை எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருந்த அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய பொருட்ச தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பொருத்தமை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளோடு இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.